ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்மளோட யூடியூப் சேனலில் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கும். ஸோ நான் பேச போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் நமக்கு சஜஸ்ட் பண்ணுறது, அண்ட் அதே போல் ஸோ இதை பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ட்ரேடிங். இந்த ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபாரக்ஸாக இருக்கட்டும், இல்லை கிரிப்டோவாக இருக்கட்டும், ஸோ எனி ஒன் ட்ரேடிங்கில் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாமே இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அந்த கேண்டில் வந்து அப்பாகிறத டவுன் ஆகிறத ப்ரிடிக்ட் பண்ணால் ஸோ இவ்வளோ காசு வருதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து, எனி ஒன் கிரிப்டோ ட்ரேடிங் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபாரக்ஸ் ட்ரேடாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஸோ ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் நம்ம போய் ஃபண்ட்ஸை லோட் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் அப் பண்ணுறோம். ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய எல்லா நபருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்துடுறாங்களா அப்படின்னு கேட்டால், சில நபர்கள் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, மேஜர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து லாஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அதுக்கான மெயின் ரீசன் வந்து இதை பார்த்தீங்கன்னா நாலேஜே இல்லாமல் இதுக்குள்ள நுழையிறது தான். ஸோ நாலேஜ் இல்லாதவங்களால அப்போ இந்த பிஸ்னஸ், அதாவது இந்த ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கவே முடியாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கும். அண்ட் அதே சமயம் நாலேஜ் இருக்கக்கூடிய சில நபர்களால் கூட லாஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களே, ஸோ அது என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்குள்ளே நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட் திங், ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டைம் ரொம்ப 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 டைமிங் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அதே போல் நமக்கு வந்து பொறுமை ரொம்ப அதிகமாகவே இருக்கணும். பொறுமை இல்லாதவங்களால ட்ரேட் பண்ண முடியாது, அப்படியே பண்ணாலும் அவங்களால ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எந்த விதமான லாஸும் இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூராக, அண்ட் அதே சமயம் நம்ம அதில் ஸ்பெசிஃபிக்காக டைமே ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, ஸோ ஆட்டோமேட்டிக்லி நடக்கக்கூடிய ஒரு பாட் ட்ரேடிங் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிகாபாட் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்தில் ரன் ஆகக்கூடிய ஒரு ரோபோட் ட்ரேடிங் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, ஸோ இது ஆட்டோமேட்டிக்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி டே பை டே நமக்கு சேஃப் அண்ட் செக்யூராக ப்ராஃபிட்டை கெயின் பண்ணி கொடுக்குது. என்னென்ன ப்ராஃபிட்ஸ் எப்படிலாம் நமக்கு கிடைக்குதுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் உங்கள் தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும், ஸோ எந்த விதமான ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து இன்கம் அதிகளவில் கெயின் பண்ணுறதுக்கான ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரிகாபாட் 3.0. அண்ட் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மார்க்கெட் ட்ரெண்ட், கம்பெனியுடைய ப்ரொஃபைல், அண்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்களுடைய அட்வைஸ், அண்ட் ஸ்பெஷல் ஹெட் ஹைலைட்ஸு, பிஸ்னஸ் மாடல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ட்ரெண்ட். மார்க்கெட் ட்ரெண்டில் இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து பார்த்தா எல்லாராலையும் பேசப்படுது, அதாவது 100க்கு ஒரு 25-30 பேர் பேசக்கூடிய விஷயம் கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்திங்கன்னா ஸோ சமீப காலமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. 2009 ஒரு பிட்காயின் 46 பைசாலேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா வரைக்கும் உச்சத்தை எட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 லட்ச ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோவாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி எனக்கு நிறைய பேரோட கவனம் கிரிப்டோ கரன்சியில் வந்திருக்கு. ஸோ எவல்யூஷன் ஆஃப் பிளாக்செயின், இந்த பிளாக்செயின் எப்படியெல்லாம் எவல்யூஷன் ஆயிருக்குங்கிறத பற்றி நம்ம இந்தளவு பார்ப்போம். ப்ரீவியஸாக நிறைய இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவல்யூஷன் ஆஃப் மணி. பட் இங்கே நம்ம பிளாக்செயின் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருங்கிறத பார்ப்போம். 2009-2014 கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி கொண்டு வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, பிட்காயின் இருந்துச்சு, இந்த விஷயங்கள் தான் அப்போ இருந்தது. அப்போ பிளாக்செயின் வந்து டெக்னாலஜி வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் பிளாக்செயின் 2.0 வந்து 2014-2017 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கொண்டு வந்தாங்க. எத்தீரியம் அண்ட் பிளாக்செயின் ஓப்பன் சோர்ஸ்டு ப்ராஜெக்டாக ரிலீஸ் பண்ணாங்க. பிளாக்செயின் வந்து ஹை பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாகவும் எல்லோரும் பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் பிளாக்செயின் 3.0 2017 ஸ்டில் நவ் இப்போ 2022 ஸோ இப்போ டீசென்ட்ரலைஸ்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து கமர்ஷியல் அப்ளிகேஷன் ப்ராஜெக்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து பிளாக்செயின் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெயினாக கவர்மெண்ட் செக்டர்லேயே நிறைய இடத்துல இந்த பிளாக்செயின் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனால. அதே போல் இந்த கிரிப்டோ கரன்சி ஃப்யூச்சரில் ஏன் வந்து வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு மெயினான ஒரு 4 reasons. பிளாக்செயின் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கண்டினியூஸ்லி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எக்ஸ்பெண்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங், மெட்டாவர்ஸ், NFT, மைனிங், டெஃபி கேமு, ஸோ ஹெல்த் கேர் அண்ட் மெனி மோர் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிரிப்டோ கரன்சி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அண்ட் மோர் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க கண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓன் கிரிப்டோவுமே வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிட்காயின் வந்து லீகலாக அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. த வேர்ல்டு மேஜர் கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ்லாம் கூட ஸோ ஃபினான்ஷியலி இந்த கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு கிரிப்டோ கூட கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இதெல்லாம் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து ஃபியூச்சர் ஏன் வரப்போகுதுங்கிறதுக்கான மெயின் ரீசன்ஸ். அண்ட் கம்பெனியுடைய ப்ரொஃபைல், ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டுடைய பேக்கப் அண்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு அடாப்டாக இருக்குது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். கம்பெனியுடைய ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக வந்து சில விஷயங்கள் நம்ம பண்ணிடுவோம், அது ஆக்சுவலாக மார்க்கெட்டில் சொல்கிறேன். ஸோ மெஷினலி நம்ம இது பண்ணக்கூடாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான கால்குலேஷனு, டைம் லிமிட்டடாக நமக்கு இருக்கும், ஸோ நம்ம வந்து தூங்கணும், நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம செல்ஃபாக பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த மேனுவல் ட்ரேடிங்க்கும் ஏஐஇஏ ட்ரேடிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரேடராக இருக்கிறவங்களுக்கு இது புரியும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். மேனுவல் ட்ரேட் அப்படின்றது நீங்கள் டைம் அண்ட் எனர்ஜி லிமிட்டடாக தான் அவங்கள்ட்ட இருக்கும், நீங்கள் அதை தான் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். அதே வந்து ஏஐ அதாவது ஆட்டோமேட்டிக் ரோபோட் சிஸ்டம் தான் சொன்னலைங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா மேக் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கொடுப்பாங்க, நீங்கள் இதை வந்து டைமை பெருசாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் மேனுவல் ட்ரேடில் நீங்களாக செலக்ட் பண்ணி பண்ணி இது பண்ணுவீங்க, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் செல்ஃபாக பண்ணுறதுக்கும் ரோபோ பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. நிறைய பேர் நினைப்பீங்க ஏதாவது டிஃபெக்ட் ஆகிடாதா, ஏதாவது அவங்க சம்திங் அது ராங்காக ஆர்டர் பொசிஷன் என்ன பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இருக்காது. ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக தான் இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரிகாபாட் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன, இந்த ரிக்காபாட் எப்படிலாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபியூச்சர் எப்படிலாம் கொண்டு போகணுங்கிற மென்டாலிட்டியில் இருக்காங்கிறத பற்றிலாம் நமக்கு இந்த பேஜில் கிளியராக இருக்குது. அண்ட் ரிக்காபாட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, ஸ்டேஜ் த்ரீயாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸ்டேஜ் ஒனில் அட்வான்ஸ்ட் ட்ரேடிங்காக இருக்குது. அண்ட் ரிக்காபாட் 2.0 வந்து பார்த்திங்கன்னா இஏடி ட்ரேடிங் சிஸ்டம், ஏடிஎம் ட்ரேடிங் சிஸ்டம், ரெஃபரல் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரிக்காபாட் 3.0 வந்து பார்த்திங்கன்னா ஸோ கம்பேரிசிவ் சிஸ்டம், பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடு அண்ட் யூஐ அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் ட்ரேடிங் சிஸ்டம் அப்கிரேட் ஆயிருக்கு. ஏ காப்பி ட்ரேடிங் வந்து சிஸ்டம் வந்து அவைலபிள் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் ட்ரேடிங்கும் இதில் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் ட்ரேடிங்கும் இருக்குது. ஸோ இதில் இப்போ நீங்கள் பைனான்ஸ்லாம் ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரியும், பைனான்ஸ்னு இல்லை ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த கிரிப்டோ ரிலேட்டடாக அதில் வந்து ஸ்பாட் ட்ரேட் பண்ணலாம், அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் எனபிளில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டெவலப்டு டு 49 கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிஸ்னஸ் டெவலப் ஆகிருக்கு. அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மெம்பர்ஸ் 14,805 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா 17/2/2022 அப் டு அந்த டேட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மக்கள் வந்து இந்த ரிக்காபாட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே குறைவான மக்கள் தான் இருக்காங்க. ஸோ ரிக்காபாட் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஆப்ஷன்ஸ் இருக்கும், அப்டேட் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு எல்லாமே கிடைக்கும், ஏபிஐ பைண்ட் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் வந்து டேட்டா ட்ரான்ஸ்பரன்சி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சியாதான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளால் இங்கே அனலைஸ் பண்ணிக்க முடியும். வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஃபைன், நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, இப்போ நான் என்ன தான் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பைனான்ஸ் யூஸ் பண்ணலாம், ஹியூபா யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கூட யூஸ் பண்ணலாம். பட் ரோபோ ட்ரேடிங்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறது பைனான்ஸ் அண்ட் ஹியூபாய் தான். இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் பைனான்ஸையோ ஹியூபாய் அப்ளிகேஷனோ நீங்கள் வச்சிருந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சிருந்தீங்கனாலோ இல்லை அதில் நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருந்தாலும் தாராளமாக வந்து நீங்கள் இங்கே பைன் பண்ணிக்கலாம். ஸோ ஏஐ பிளஸ் இஏ ட்ரேடிங் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஏஐ அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ் ட்ரேடிங் சிஸ்டம். அண்ட் அதே போல் வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் ட்ரேடிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்பாற்பட்ட நம்ம பிரெயினுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தெலாம் கூட நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. 3 ட்ரேடிங் மாடல்ஸ் இருக்குது, ஸ்பாட் ட்ரேடிங், கான்ட்ராக்ட் ட்ரேடிங், காப்பி ட்ரேட், நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஸ்பாட் ட்ரேட் மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாட் ட்ரேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள், இதெல்லாம் நம்ம பற்றி பேசினா ரொம்ப லென்த்தாக போயிடும். அண்ட் அதே போல் வந்து இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் ப்ரொடக்ஷனாக இருக்குது, அதே போல் இன்கம் ப்ரொடக்ஷன் நமக்கு இங்கே கொடுக்குறாங்க, அதே போல் வந்து டொமைன்ஸும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கான்டினேட்டிவ் ட்ரேடிங் இருக்குது, பிளாக்செயின் 3.0 டெக்னாலஜி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் டெக்னாலஜி தான் பயன்படுத்தி அதை பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனல் அனலைஸ் இருக்குது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, டேட்டா ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் ரெஃபரல் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இந்த ரிக்காபாட் அப்ளிகேஷனில் இருக்க 10 ஹைலைட்டான விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரிக்காபாட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட், ரிக்காபாட் ப்ளூ பிரிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளூ பிரிண்ட் அவ்வளோ ஈஸியாக யாரும் கொடுக்க மாட்டாங்க, பட் இவங்க நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ரிக்காபாட் 1.0 அதாவது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ட்ரேடிங், செகண்டில் வந்து இஐடி ஏடிஎம், அடுத்து மார்க்கெட்டிங் பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிக்காபாட் 3.0 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, யூஏ அப்கிரேடு, ஸ்பாட் ட்ரேடிங் அப்கிரேடு, காப்பி ட்ரேட் சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து கான்ட்ராக்ட் ட்ரேடு, அதே போல் வந்து கான்ட்ராக்ட் காப்பி ட்ரேடிங் அண்ட் ஸ்டேஜ் பைல வந்து ஸ்டேக்கிங்கு, ரைஸ் காயின், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங், இவங்களுக்குன்னு ஒரு காயின் ஆர்ஐசி அப்படிங்கிற ஒரு காயின், ரைஸ் காயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டி கேம் சிக்ஸ்த் ஸ்டேஜ். செவன்த் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாவாஸ் இன்னும் அதர்வைஸ்லாம் நிறைய விஷயங்களை கொண்டு வர போகிறதா மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ரிகாபாட் 3.0 ஈஸியாக நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் ரிகாபாட்டை பற்றி நம்ம ஜென்ரலான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ ரிகாபாட்டோடைய பிஸ்னஸ் மாடல் என்னங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 60 USD பண்ணோம்னா 6 மந்த்துக்கு நம்ம இந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவே வந்து 100 USD நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 12 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ப்ளஸ் இஏ ட்ரேடிங் சிஸ்டத்தை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைண்ட் பண்ணுறதுக்கு ஏபிஐ பைண்டிங் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு $1000 வந்து நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா கேஷ் பி வாய்ஸ் பார்க்கும்போது ஒரு 5% 50 USD வந்து சஜஸ்டபிள் அமௌண்ட்டாக வந்து அவங்க சொல்கிறாங்க. கேஷ் பியாக நீங்கள் ஒரு 50 USD வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ரிகாபாட் ரோபோட் ட்ரேடிங் அப்ளிகேஷன்லன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் இதை தான் வந்து இஏடின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் டோட்டலாக ப்ராஃபிட் எடுக்கிறதுல 70% வந்து யூசர்ஸ்க்கு போகுது. அண்ட் 30% வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே போல் ஏடிஎம் ட்ரேடிங் அப்படிங்கிற மோடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 80% யூசருக்கும் 20% ரெஃபரல் ப்ரோக்ராமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் பண்ணுறாங்க. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் கம்யூனிட்டி ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் கம்யூனிட்டி ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பேக்கேஜ் எடுத்திருக்கீங்க ப்ளஸ் இவங்க கொடுக்கக்கூடிய ரிவார்டு என்னங்கிறது தான் இங்கே நமக்கு ஷோவாயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் R1 அதாவது இதில் நீங்கள் ஒரு நீங்கள் ஜஸ்ட் இதை ரிஜிஸ்டர் பண்ணி டெபாசிட் பண்ணி ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா R1 அப்படிங்கிற கேட்டகரி தான் எல்லாருமே. ஸ்பான்சர் ஒரு யூசர் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து 20%, கம்யூனிட்டி 20% போட்டிருக்கு. அதே போல் R2 அப்படிங்கிறது 3 டைரக்ட் நீங்கள் பண்ணியிருக்கணும். உங்களோட கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 நபர் இருக்கணும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து 30% கிடைக்கும், கம்யூனிட்டிலேருந்து 30% கிடைக்கும். அதே வந்து R3 5 டைரக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது R2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 members இருக்கணும். ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி வந்து 100 இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் 40%, கம்யூனிட்டி வந்து 40%. இது போல் உங்களோட டைரக்ட் இருக்கணும். அண்ட் அதே போல் உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் R3 R2 இது மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு அடுத்தாப்பில் உங்களுக்கு கீழே இருக்கவங்களாம் கிரியேட் பண்ணணும். நீங்கள் எந்த கேட்டகரியில் அது மாதிரி கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கம்யூனிட்டிலேருந்துலாம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸஸ் இருக்குது. R4 வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க, அதாவது R4ங்கிறது 8 டைரக்ட்டு, உங்களுக்கு கீழே 3 நபரை R3 கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா வேர்ல்டு போல் போனஸில் 2% கிடைக்குது. அதுவே R5 3%, R6 வந்து 5% கிடைக்குது. இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் R6 வேர்ல்டு போல் போனஸ் டெமோ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கேஸ் பர்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 5% திட்டத்திட்ட ஒரு 50,000 USD வேர்ல்டு போல் போனஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மூணு பேர் தான் எலிஜிபிளாக இருக்காங்கன்னா இந்த 3 பேருக்கு அந்த 50,000 USD ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் விஷயங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு நமக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்காங்க. அதே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் கம்யூனிட்டி ரிவார்ட் டெமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபில் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான டெமோ கொடுத்துருக்காங்க. ஸோ R2 அப்படிங்கிற ஒரு பர்சன் அவரோட ஃபஸ்ட் லெவலில் 20 யூசர், செகண்ட் லெவலில் ஒரு 400 யூசர்ஸ் இருக்காங்கன்னா இவருக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரிப்ஷன் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 USD × 420 யூசர்ஸ் இருக்காங்கன்னா 42,000 USD, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 4,200 USD நமக்கு கிடைக்கும். ஸோ இன்ட்டு 20 கம்யூனிட்டி மெம்பர் அப்படின்னு 20 கம்யூனிட்டி இருக்குது, இதே பேசிக்ஸில் நீங்கள் 20 கம்யூனிட்டியை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 84,000 USD ஏர்ன் பண்ணுவீங்க. அண்ட் அதே வாய்ஸ் இந்த செகண்ட் லெவலில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 35,280 USD ஏர்ன் பண்ணுவீங்க. டோட்டலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 119,250 USD உங்களால் ஏர்னிங் பண்ணியிருக்க முடியும் இந்த ரிகாபாட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ரோபோட் ட்ரேடிங் அப்ளிகேஷன் மூலமா ரிவார்டாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரிகாபாட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த விதத்துலேயும் வந்து டென்ஷனே ஆக தேவையில்லை, ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக வந்து நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே என்ஜாய் பண்ணிக்க முடியும். இன்கம் அந்தளவுக்கு கெயின் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இந்த ரோபோட் ட்ரேடிங் அப்ளிகேஷனில் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மோர் தன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க அண்ட் இந்த அப்ளிகேஷனில் உங்களோட ஐடியா நீங்கள் ஆக்டிவ் பண்ண நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.